ஓம் நமக்ஷிவாய. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்மில் பலருக்கு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பற்றி தெரியும். ஆனால் அநேகருக்கு சிவ பெயர்ச்சி பற்றி தெரியுமா? அதை பற்றியதுதான் இந்த பதிவு. வாருங்கள், முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். திங்கட்கிழமைக்கு சோமவாரம் என்று பெயர். சோமன், சோமநாதன், சோமசுந்தரன், சோமேஸ்வரன் என்று சிவபெருமானுக்கு பல பெயர்கள் உண்டு. இன்று தை மாத கடைசி சோமவாரம். திங்கட்கிழமை பரமேஸ்வரனுக்கு ரொம்பவே உகந்த தினம். சிவபெருமான் தன்னுடைய கோபத்தை குறைத்து சாந்த ரூபமாக மாறிய முக்கியமான நாள் தை மாதம் கடைசி திங்கட்கிழமை. பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது அமிர்தம் உருவாகியது. அப்போது வாசுகி கக்கிய ஆழகால விஷமும் உருவாகியது. அந்த ஆழகால விஷத்தை பரமேஸ்வரன் உண்டு ருத்ர தாண்டவம் ஆடிய போது பிரளயம் உண்டாகியது. ருத்ரமூர்த்தியாக சிவன் கோபம் கொண்டு ஆடியதைக் கண்ட பார்வதி மனமுருகி சுவாமியை வேண்டி கோபத்தை குறைத்து சாந்த ஸ்வரூபனாக பகவான் சகல உயிர்களையும் காக்க வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொண்டாள். பகவான் அம்பாளின் வேண்டுதலை ஏற்று கோபமான ருத்ர ரூபத்திலிருந்து சாத்வீகமான சதாசிவ ரூபத்திற்கு மாறிய தினமே இந்த தை மாதம் கடைசி திங்கட்கிழமை. அதனால் இன்று சிவாலயம் சென்று சிவபெருமானை வணங்க பகவானின் அருள் பூரணமாக கிடைக்கும், தடைகள் அனைத்தும் விலகும் என்பது நிச்சயம். இந்த காலத்துல பலருக்கு மன அழுத்தம், கடன் பிரச்சனை, நோய்கள் என பலவிதமான பிரச்சனைகள். இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தை மாத கடைசி சோமவாரம் சிவாலய தரிசனம். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, ஜென்மகுரு, ராகு, கேது, தீவினைகள் என எல்லாவித கிரக தோஷங்களையும் விளக்கும் ஒரே தினம் தை மாதம் கடைசி திங்கட்கிழமை. அனைத்து ராசியினரும் இந்த தினம் சிவனை சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் கடன் நோய் விலகும் என்பது உறுதி. சொல்வாக்கு செல்வாக்கு திரும்ப கிடைக்கும். மனம் அமைதி பெறும், கோபம் குறையும், வீட்டில் அமைதி தங்கும். இன்றைய தினம் தை மாத கடைசி திங்கட்கிழமை. அதனால் இன்று அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவனுக்கு சந்தன அபிஷேகம் செய்தாலோ அல்லது செய்வதை பார்த்து வணங்கினாலோ சனியால் நேர்ந்த சங்கடங்கள் நீங்கும் என்பது உறுதி. சிவப்பெயர்ச்சிக்கு சிறப்பு பெற்ற ஒரு சிவஸ்தலம் இருக்கு. மயிலாடுதுறைக்கு பக்கத்துல முட்டம் குளத்தங்கரை கிராமத்துல உள்ள ஸ்ரீ மகாபலீஸ்வரர் சிவன் கோவில் தான் அந்த கோவில். இது பல ஆயிரம் வருட பழமையான சிதிலமான சிவஸ்தலம். இன்னொரு சிறப்பு, மகாபலி சக்கரவர்த்தி தன் இழந்த செல்வம், புகழ், செல்வாக் என அனைத்தையும் மீட்டெடுத்த தலம். வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த சிவாலயம் சென்று தரிசனம் செய்யலாம். இன்று நாம் அருகில் உள்ள சிவாலயம் சென்று தரிசிப்போம், அவன் அருள் பெறுவோம். ஓம் நமக்ஷிவாய. அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.